டெல்லி சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றது டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசுக்கும் எதிர்க்கட்சியான பாஜகவுக்கும் இடையே மோதல் வலுத்து வருகிறது ஆம் ஆத்மியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தலா இருபது கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி பாஜக தனது பக்கம் இழுக்க பார்ப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார் மேலும் தனது அரசுக்கு பெரும்பான்மை இருப்பதை மெய்ப்பிக்கும் நோக்கில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்தப்போவதாக கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார் இதற்காக டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத் கடந்த வாரம் தொடங்கிய நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் பாஜகவின் தாமரை ஆபரேஷன் திட்டம் படுதோல்வி அடைந்துவிட்டது என விமர்சித்துள்ளார் இதற்கிடையே ஆபரேஷன் தாமரை என்ற பெயரில் மாநில அரசுகளை கவிழ்க்கும் பாஜகவின் நடவடிக்கைகள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்க ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் திட்டமிட்டுள்ளனர்